மத்தேயுவின் சுவிசேஷம் 7:1-12. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஒத்தாசை கொண்டு ஆண்டவருடைய மலை பிரசங்கத்தை நாம் குறிப்பாக மையப்படுத்தி சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். இந்த மலை பிரசங்கம் ஒரு விசுவாசியின், கிறிஸ்துவின் சீசனின், அல்லது சபை என்று அழைக்கப்படுகின்ற மீட்கப்பட்ட உடன்படிக்கை மக்களின் அனுதின வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட கேள்விகளை, ஐயா நான் இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், ஐயா நான் அதை எப்படி செய்ய வேண்டும், நான் எதை செய்யக்கூடாது என்ற கேள்விகள் வரும்போதெல்லாம் இந்த மலை பிரசங்கத்தின் போதனைகள் நம்முடைய சிந்தையிலே நம்மை ஆண்டு நடத்த வேண்டும். மிக முக்கியமான, வெரி பிராக்டிக்கல் மெத்தட்ஸ் ஆர் ஸ்டெப்ஸ் டு குளோரிஃபை காட். மிக மிக நடைமுறையான விஷயங்களை அழகாகவும் தெளிவாகவும் எளிமையாகவும் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். ஒருவேளை அது முடியாது என்று மனித பாவ இயல்பினாலே நாம் சொல்ல துணிகிறோம், ஐயா நீங்க சொல்றதெல்லாம் நடக்கிற காரியங்களா அப்படின்னு சில நேரம் யோசிக்கிறோம். இப்ப கூட படிக்க போறோம் 7 இது எப்படி சார் முடியும். ஆக அந்த எப்படி சார் முடியும்ன்ற கேள்வி எந்த மனிதனிடத்திலிருந்து வருகிறது? ஆதாமுக்குள் வீழ்ந்து போன பாவ மனிதனிடத்திலிருந்து வருகிறது. நமக்குள்ளே ரெண்டு மனிதர்கள் இல்லையா, பழைய மனிதன், புதிய மனிதன். சமுதாயத்திலே ரெண்டு மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவை சேராத, தேவனை எதிர்க்கிற மனிதர்கள். இந்த உலகத்தில் எங்க சார் அதை செய்யறான், உலகத்தில் எப்படி செய்வான், அவன் கடவுளை அறியாதவன், கடவுளுடைய ஜீவனை பெறாதவன், பரிசுத்த ஆவியின் பலனை உணராதவன், அவன் ஏன் செய்ய போறான்? ஆக நீங்க என்னான அவனையே பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லைங்களே. ஆக எனக்கு அருமையானவர்களே, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் பரிசுத்தத்தை உருவாக்கும்படியாக இந்த அற்புதமான ஆலோசனைகளை அவர் நமக்கு தந்திருக்கிறார். 7 நாம் வரும்போது 5-6 ஒரு பொதுவான பின்னணியை நாம் மறந்துவிடக்கூடாது. 5 ஆண்டவராகிய கிறிஸ்து கடவுளின் ராஜ்யத்தை அறிமுகப்படுத்துகிறார். கடவுளின் ராஜ்யத்தை அறிமுகப்படுத்தி அதனுடைய ஆவிக்குரிய தன்மை, அது உலகத்துக்கு அடுத்ததல்ல, உலக காரியங்களினாலே இல்லைங்களா, உலக பணம், உலக அதிகாரம், உலக சக்தியினாலே கட்டப்படுகிறதல்ல, அது முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே வாழுகின்ற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் எம்பவர்மெண்ட். கடவுளுடைய ராஜ்யம் என்பது பரிசுத்த ஆவியின் பலப்படுத்துதல் என்று அதை எளிதாக விளங்கிக் கொள்வது ரொம்ப நல்லதுங்க சார். ஏதோ கடவுளுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்ல, பிகாஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட் ஐ எம் எம்பவர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். ஆக கடவுளை பிரதிபலிக்கிற கடவுளுடைய பரிசுத்தத்தை, கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய கிருபையை, கடவுளுடைய வல்லமையை, வல்லமை என்று சொல்லும் போது பாவத்திலிருந்து விடுதலை, வல்லமை என்று சொல்லும் போது பாவத்தின் விளைவுகளிலிருந்து விடுதலை, வல்லமை என்று சொல்லும் போது பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து விடுதலை, இந்த விடுதலையை இந்த உலகத்திலே வெளிப்படுத்த கடவுள் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். தேவனுடைய ராஜ்யன்றது சரிங்களா? ஆனாதான் ஆண்டவர் சொன்னார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம். ஒரு 5 நம்ம பார்க்கிறோம், கடவுளுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாக, ரொம்ப முக்கியமான, அதாவது யூதர்களுக்கு அதெல்லாம் விளங்கவே இல்லை. யூதர்கள் வந்து இந்த உலகத்தின் ராஜ்யத்தையே பார்த்து கொண்டிருந்தாங்க. அதாவது தாவீது தான் அவர்களுடைய ஹீரோ. ஓ, தாவீது இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை ராஜ்யபாரம் பண்ணினாரு, புறஜாதிகளை, மோவாப்பியர், பெலிஸ்தியர், இதுமேரியர், அசீரியர், இவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டாரு. சி, தேவர் திங்கிங் அபவுட் The worldly kingdom which David ruled. ஆண்டவர் சொன்னாரு, அதிலப்பா ராஜ்யம், இது ஆவிக்குரிய ராஜ்யம். எவ்வளவு பிரச்சனை பார்த்தீங்களா?
இன்றைக்கு நம்ம அப்படிதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்த்து கொண்டிருப்பது மாத்திரமல்ல, சில சபைகள் இந்த உலகத்தின் அதிகாரங்களுக்காக, இந்த உலகத்தின் ராஜ்யங்களை கைப்பற்றுவதற்காக செயல்பட்டு கொண்டிருக்குதுங்க. இப்ப நமக்கு அதுக்கு நேரம் இல்லை. திருச்சபையின் வரலாற்றிலே கிட்டத்தட்ட கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் திருச்சபை வரலாற்றை நீங்கள் படிப்பீர்களானால், ரோமன் கத்தோலிக்க சபையிலே போப்புகளாக தங்களை பிரகடனப்படுத்திக் கொண்ட ஒவ்வொரு போப்புகளும் சக்கரவர்த்திகளாக செயல்பட்டவர்கள். அது தயவு செய்து உங்களுக்கு எங்கேயாச்சும் வாய்ப்பு இருந்தா, குருக்கல்ல நல்ல லைப்ரரி இருக்குது, எச்சிபைல லைப்ரரி இருக்குது, படிச்சு பாருங்க. 7ஆம் நூற்றாண்டு முதல் 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ரோமன் கத்தோலிக்க சபையின் போப் ஒரு சக்கரவர்த்தியாக ஐரோப்பா கண்டத்தையும் இங்கிலாந்து தேசத்தையும் ஆட்சி புரிந்தார். அவர் அந்த போப்புகள் செய்த மகா பெரிய தவறில ஒரு தவறு, த ஹோலி வார் என்று அழைக்கப்பட்ட குருசேடர்ஸ், பரிசுத்த போர் என்று பிரகடனப்படுத்தப்பட்டு எருசலேமை இஸ்லாமியர் கையிலிருந்து, அரபியர் கையிலிருந்து மீட்பதற்காக அனுப்பப்பட்ட கூலிப்படைகள் பேருங்க அதுக்கு. இதெல்லாம் பெரிய பெரிய வரலாறு. அதனுடைய பிரதிபலிப்பதான் இன்றைக்கு அல்கொய்தாவினுடைய தலைவன் பின் லேடன் இன்றைக்கு நாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். We want to teach you the lesson, what is holy war. ஏதோ தீவிரவாதம் தீவிரவாதம்னா சம்பந்தம் இல்லாதது என்றல்ல. கடந்த 9 நாட்களாக பாரிஸ் நகரம் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்குது. நீங்க எல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க, பிபிசி பார்த்திருந்தால், அதுல ஈடுபட்டு இருக்கிறவர்கள் நீங்க. நேற்று வரைக்கும் கிட்டத்தட்ட 110 பேர் அரெஸ்ட் ஆயிருக்க. யார் அவங்கெல்லாம்? அரபியன் யூத். என்ன சொல்றான்? வெறும் மத சுதந்திரம் அல்ல, இன போராட்டம். இன போராட்டம் அல்ல, பழி வாங்கும் போராட்டம். சும்மா கண்ணு முடிக்கூடாது சார், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல சார். அப்படி இல்ல சார், நீங்க கண்ணு முடிக்கிறதுனால சரித்திரம் இல்லாத போயிடுங்களா? தீவிரவாதம் செழுமையா சொல்லிடுறான். ஏன் அது உருவானது? ஏன் அது வளர்ந்து கொண்டு இருக்குது? ஏன் அதை தடுக்க முடியவில்லை? நீங்க சதாம் ஹுசேன் ஈராக்கினுடைய போர் பிரகடனப்படுத்துவதற்கு முன்னால ஒரு பெரிய ஒரு ஸ்பீச் கொடுத்தான். அவன் என்ன சொன்னான்? இட் இஸ் அ ஹோலி வார் அகெயின்ஸ்ட் அமெரிக்கா அண்ட் கிறிஸ்டியானிட்டி. நான் ஒரு 15 நிமிஷம் தான் பேசலாம், தயவுசெய்து திருப்பி எடுத்து படிச்சு பாருங்க, அது மறக்கவே கூடாது. அவன் என்ன தான் சொன்னான்? இட் இஸ் அ ஹோலி வார் அகெயின்ஸ்ட் the enemies of Allah. வார்த்தை கவனிச்சிங்களா? That is Al-Qaeda. அதற்கு பெயர் தான் தீவிரவாதம். எங்கேயும் நீங்க வேற உலகத்தில் போயிடாதீங்க. கருமையானவர்களே, பரலோக ராஜ்யம் என்பது இந்த உலகத்துக்கு அடுத்த ராஜ்யம் அல்ல. இந்த உலக ராஜ்யங்களோடும் இந்த உலக ராஜ்யத்தின் சக்திகளோடும் போராடுகிற ஒரு போராட்டம் அல்ல. அதான் ஆண்டவர் சொன்னார் பிலாத்து இடத்துல, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு அடுத்ததல்ல, அது ஆவிக்குரிய ராஜ்யம். அந்த ராஜ்யம் கடவுளுடைய தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். டு ரிவீல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காட். அழுத்த திருத்தமா மனசுல வச்சுக்கொள்ள, நான் ஏன் ரச்சிக்கப்பட்டேன், ஏன் நான் கடவுளுடைய திருச்சபையில் அங்கமாக இருக்கிறேன், ஏன் கடவுள் என்னை சீஷனாக அழைத்திருக்கிறார், ஏன் எனக்குள்ளே பரிசுத்தாவியானவர் செயல்படுகின்றார். ஐ மஸ்ட் எக்ஸிபிட் ஹோலி கேரக்டர் ஆஃப் மை காட். 6வது அதிகாரத்துக்கு நம்ம வருவோம். 6வது அதிகாரத்தில் யூதர்களுக்கு இல்லையா, முக்கியமாக யூதர்கள் கடவுளை ஒரு சக்தியாக மட்டும் கண்டவர்கள். இன்னைக்கு முஸ்லீம் எப்படி அறிந்திருக்கிறான் உங்களுக்கு அது அதிர்ச்சியா இல்லைங்க? ஒரு முஸ்லீம் அல்லான்றான், பட் ஹூ இஸ் அல்லாஹ்? இஸ் நத்திங் பட் எ பவர். அதே மாதிரிதான் யூதர்கள் பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்பட்ட ஆண்டவரை வெறும் சக்தியாக அறிந்தார்கள். அவரை ஒரு நபராகவோ பிதாவாகவோ அறியவும் இல்லை, உறவு கொள்ளவும் இல்லை, அவரை ஆராதிக்கவும் இல்லை, அவருடைய அன்பை அவர்கள் ருசிக்கவும் இல்லை. இட்ஸ் நாட் எ சிம்பிள் ஃப்ளா, ஏதோ ஒரு சின்ன தவறு அல்ல, இட்ஸ் எ கிரேட்டஸ்ட் ஃப்ளா. பழைய ஏற்பாட்டிலே மோசேயின் மூலமாக இல்ல, ஆபிரகாமின் மூலமாக இல்ல, தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட ஆண்டவரை ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் என்ன அழகா சொல்றார், எத்தனை முறை சொல்றார், நானே சிருஷ்டிகர், நானே இரட்சகர், நானே ஆண்டவர்.
அது திருப்பி 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 எஸ்யாவில் சொல்றார். பரிசேயருக்கு அது புரிஞ்ச மாதிரியே இல்லை. ஆக ஆறாம் அதிகாரத்தில் இந்த தேவ ராஜ்யத்தின் மக்கள் கடவுளை பிதாவாக அனுபவிக்கிறவர்கள், அவங்க தான் அனுபவிக்க முடியும். தேவனுடைய ராஜ்யத்தின் மக்கள் கடவுளை பிதாவாக அனுபவித்து அவரை அவருடைய அன்பிலே வாழ்ந்து அவருடைய அன்பிலே களி கூர்ந்து அவரை அன்பிலே தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவே. அவர்களுக்கு அப்படிப்பட்ட பிள்ளை என்கிற உறவை இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் மூலமாக அவர்கள் பெறுகிறார்கள். உறவு, பிள்ளை என்கிற உறவு, உரிமை, சிலாக்கியம் எல்லாவற்றையும் பெறுகிறார். அதை பெற்று அவருடைய வாழ்க்கையில அவர்கள் தேவனுடைய அன்பையும் கிருபையையும் வெளிப்படுத்துகிறவர்கள். இந்த உறவினாலே வருகின்ற சுதந்திரம், த ஃப்ரீடம், இந்த உறவினாலே வருகின்ற த ட்ரூ நாலேஜ் ஆஃப் காட், யார் என்னுடைய ஆண்டவர், யார் என்னுடைய இரட்சகர், எனக்கும் அவருக்கும் உறவு என்ன, அந்த மெய் அறிவை பெறுகிறார்கள். பிள்ளைகளாக சுதந்திரவாளிகள், பிள்ளைகளாக கடவுளை நெருக்கமாகவும் ஆவியின் பிரகாரமாகவும் அறிந்து கொண்டு வாழுகிறவர்கள். என்ன அழகான ஒரு உண்மை! இது பரிசேயருக்கு தெரியுமா? தெரியாது. இப்ப ஏழாம் அதிகாரத்துக்கு நாம வருகிறோம். ஏழாம் அதிகாரத்துக்கு வரும்போது கடவுளை இன்னொரு கடவுளுடைய அடுத்த ஒரு டைமென்ஷன் என்று சொல்லலாம். எந்த கடவுள் பிதாவாக இருக்கிறாரோ அந்த கடவுள் நியாயாதிபதியாயிருக்கிறார். இதுவும் பரிசேயர்களுக்கு தெரியாது என்று அல்ல, யூதர்களுக்கு தெரியாது என்பது அல்ல. ஆங்கிலத்தில் சொல்லலாம், கன்வீனியன்ட்லி they have forgotten the truth that God is a judge. இன்றைக்கு நாம் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஆறு நாட்கள் அப்படிதான் வாழ்ந்தோம். என்ன சார் வாழ்ந்தோம்? ஓ காயசாமி எங்க அப்பா சார். கடவுள் நீதிபதின்றத உணர்ந்து நான் ஏன் அப்பான்னு சொல்றேன்னா தெரியல. இங்க சண்டே ஸ்கூல் டீச்சர்லாம் அமர்ந்திருக்காங்க. அவங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடங்கள், ஜபங்கள், ஏசு அப்பா, ஏசு அப்பா, ரொம்ப நல்லதுங்க. ஆனா ஏசப்பா, நீ செய்யறதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பாரா? ஐயோ, ஏசப்பா ஒரு நியாயாதிபதி ஆச்சுதுங்களே. நெவர் ஃபர்கெட் தான். நம்ம பிள்ளைங்களுக்கு ரெண்டுமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம். எஸ் வி கேன் நோ காட் ஆஸ் அவர் ஃபாதர், பட் தட் டசன்ட் எண்ட் தேர். கடவுளை பற்றிய அறிவு, கடவுளோடு உள்ள உறவு, கடவுளின் தகப்பனாய் இருக்கிறார் என்பதிலே முடிவு பெறுவதில்லை. அவர் என்னுடைய நியாயாதிபதி, நியாயாதிபதி. ஆக ஏழாம் அதிகாரம் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீங்க பார்ப்பீங்கன்னா நம்ம படிக்க போறோம். கடவுள் நியாயாதிபதி. இட் இஸ் அ டெரரைசிங் ஃபேக்ட் ஃபார் அன் அன்பிலீவர். ரட்சிக்கப்படாத, கடவுளை தகப்பனாக அறியாத, கடவுளை இயேசு கிறிஸ்துவிலே ரட்சகராக அறிந்து பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் பெறாத ஒரு நபருக்கு அவனை அப்படியே அவனை சாகடிக்க வேண்டியதில்லை. இந்த ஒரு காரியம் அவனை சின்ன பின்னமாகிடும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான உண்மை, கடவுள் நியாயாதிபதி. நம்ம வாசித்த 50 சங்கீதம் 6-7 திருப்புங்க. வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும் தேவனே. அண்டர்லைன் பண்ணுங்க. பாத்தீங்களா, இது யூதர் தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார், அப்படி சொல்ல முடியுமா? தேவனே நியாயாதிபதி. 7 வசனம், ஜனமே கேள். பாருங்க, அங்க வந்து என் பிள்ளைகளே கேளுன்னு சொல்லலங்க ஆண்டவர். நல்லா கவனிச்சீங்களா? அவர்கள் உடன்படிக்கையின் மக்கள், என் மீட்கப்பட்டவர்கள் சொல்லவில்லை. ஜனமே, ஈ பீப்புள் ஆஃப் காட், லிசன். தூர போயிட்டாங்க அவங்க. ஜனமே கேள், நான் பேசுவேன், நான் உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன், நானே தேவன். 21-22 சங்கீதம் 50:21-22. அதாவது, உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் சகோதரனுடைய வீழ்த்துக்களும் அவன் இடறுதலுக்கும் நீ காரணமாயிருந்து அவனை பகைத்து அவனை வெறுத்து அவனுக்கு என்னென்ன துன்பம் எல்லாம் செய்து அதெல்லாம் சொல்லுகிறார். முன்னால இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நீ நினைத்துக் கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக, எப்படி இருக்குது பாத்தீங்களா? தேவ நியாயாதிபதி. அவர் மௌனமா இருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு. ஆனாதான் நம்ம தமிழ்ல பழமொழி சொன்னான், அரசன் அன்று கொள்ளும் கடவுள் நின்று
கொல்லும். நோ நோ சேஞ்ச். அப்படியே அதறனுங்க. அரசன் அன்று கொள்ளும், கடவுள் நின்று. He will establish that he is the righteous God. அது யாரா இருந்தாலும் சரி, அது புஷா இருந்தாலும் சரி, அது கிளின்டனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரிங்க. அவைகளை நான் உன் கண்களுக்கு முன்பாக நிறுத்துவேன். 22 தேவனை நியாயாதிபதியாக மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை அவருடைய தீவிரவாதிகள் மூலமாக பீறி போடுவேன். ஒரு வரம் தாங்க. மத்தேயு 7:7 அடிப்படை சத்தியம், கடவுள் நியாயாதிபதி. ஆக ஏன் கடவுளுடைய ராஜ்யத்தின் மக்கள் அதை நினைவு கூற வேண்டும்? நினைவு கூறுவது மாத்திரமல்ல, கடவுளை தகப்பனாக அறிந்து உறவு கொண்டு அவருடைய அன்பிலே வாழ்கிறாங்க இல்லையா, இட் இஸ் அ பிரிவிலேஜ். அது ஒரு மாபெரும் சாட்சியம் கிருபையினாலே. கரெக்ட். இதை நீ அனுபவிக்கிறல்லப்பா, இந்த கிருபையை அனுபவிக்கிற நீ அதே தினமாக கிருபையோடு, இரக்கத்தோடு, தயவோடு, பரிவோடு, அன்போடு உன்னுடைய உடன் மனிதனை நீ நடத்த வேண்டும். You must deal with the fellow men, the neighbor, in a similar principle, on the similar, on the same basis. In solrar kadavu enna nee anba arinjirukkilla na unna manichiten solra illa unnadathila kirubai ullavana irukken solra illa unnudaiya paavathala na porthukodrenu ungalla puridilla nee abdi seiva abdi sei raja abdi illiya நானே தேவன், உன் கண்களுக்கு முன்பாக நான் நிறுத்துவேன். போதுங்களா? ஏன் சார் நமக்கு கடவுள் நியாயாதிபதி என்கிற அந்த அறிவு வேணும், உணர்வு வேணும்? ரொம்ப முக்கியங்க. அத சொல்லி நான் இந்த பிரசங்கத்தை முடிக்க போகிறேன். ஆனா அதற்கு முன்னதாக இன்றைக்கு மத்தேயு 7 முதல் 6 நம்ம படிக்க போகிறோம். அந்த 6 முதல் 5 பழைய ஏற்பாட்டின் நியாய பிரமாணத்தின் படி வாழுகிறவர்கள் என்று தங்களை உரிமை பாராட்டின பரிசேயரை முதல் 5 ஆண்டவர் குறிப்பிடுகிறார். 5 நீங்கள் பார்ப்பீர்கள், ஆனால் ஹிப்போக்ரைட், அப்படியே பாயிண்டடா பேசுறார் கடவுள். அவருடைய மலை பிரசங்கத்தை கேட்க வந்திருந்த கூட்டத்தின் பெரும்பகுதியான மக்கள் பரிசெயரா இருந்திருக்கலாம், வேத பாருகரா இருக்கலாம், நியாய சாஸ்திரிகளாக இருந்திருக்கலாம். மாயக்காரனே உனக்கு கூட பேசுற பாடுறார். 6 வரும்போது தம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் ஞானமற்ற வகையாக செயல்படக்கூடாது என்றதை விளக்குற அந்த 2 மட்டும் இன்றைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். இந்த பரிசெயர்கள் சார், அவங்களுக்கு கடவுள் நியாயாதிபதினு தெரியாதா? ரொம்ப நல்லா தெரியுங்க. அவங்களுக்கு நோவாவின் அழிவு தெரியும், சோதம் கோமாராவின் அழிவு தெரியும். எகிப்திலிருந்து வந்த போது ஆண்டவர் கானானிய ஜாதிகளை, 7 பெரிய வல்லரசுகளை, ஜாதிகளை அழித்தது ரொம்ப தெளிவா தெரியுங்க. நல்லா கவனிச்சுட்டு வரீங்களா? தெரியும். அப்புறம் தாவீதின் மூலமாக கடவுள் புற ஜாதிகளையும் விக்கிரகாராதனைக்காரரையும் அழித்தது நல்லா தெரியும். They know the history. இஸ்ரேல் நாடு 10 உள்ளடக்கிய நாடு, கிமு 722 அசிரிய படையெடுப்பினால அழிக்கப்பட்டு போனது நல்லா தெரியும். யூதேயா கிமு 586 நேபுகார் நேசாரால சின்னாபின்னமாக்கப்பட்டது நல்லா தெரியும். நல்லா கவனிங்க, தெரியலன்னு இல்லைங்க பிரச்சனை. நம்மளாம் கூட அப்படிதான் சொல்றோம். We try to make excuse. Oh, I don't know. No, it is not a fact. எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. நியாய தீர்ப்புகளை அறிந்த பரிசே, எப்படி சார் கடவுள் நியாயாதிபதி மறந்துட்டாங்க? அவங்க மறக்கலங்க. They misinterpreted the concept of the God's righteous judgment. கடவுளுடைய நியாய தீர்ப்புகளை தவறாக அவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள். என்ன தவறாக விளக்கம் கொடுத்தாங்க தெரியுங்களா? பரிசேயரே, தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய உடன்படிக்கையின் மக்கள், எங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. அக்கிரமக்காரருக்கு நியாய தீர்ப்பு, ஆயக்காரருக்கு நியாய தீர்ப்பு, பாவிகளுக்கு நியாய தீர்ப்பு, புற ஜாதிகளுக்கு நியாய தீர்ப்பு எங்களுக்கு இல்ல.
இவ்வளவு பெரிய அதான் அதான் சொன்னாரு, கண்ணில உத்தரம் வச்சுன்னு சொல்லிக்கிட்டார. மாயக்காரனே, உன் கண்ணில உத்தரம் இருக்குதப்பா. கவனிச்சுட்டு வந்தீங்க என் வார்த்தைகளா? நான் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தா லேட் ஆயிடுங்க. எனக்கு இல்ல, நான் கடவுளுடைய பிள்ளை, நான் ஆபிரகாமின் சந்ததி. யோவான் 8 அதிகாரத்துல பேசுற, நீ யாரா? நீ தச்ச மகன், உனக்கு தெரியாது. யோசேப்பு தச்சங்கிறான, அவன் மகன். நீ நான் எனக்கு போதிக்கிற, நான் தெரியுமா? ஆபிரகாமின் வாரிஸ். அவன் புரிஞ்சிச்சிங்களா? புறஜாதிகளை நாய்கள்னு கூப்பிட்டாங்க. இங்க கூட ஆண்டவர் நாய்கள்ன்ற பதத்தை படுத்துறாரு, ஆனா புறஜாதிகளை குறிக்கவில்லை. தேவனை எதிர்க்கிற மக்களை குறிக்கின்றார். நாய்கள், டாக்ஸ். சமாரியர்கள் நாய்கள். சகையு ஒரு ஆயக்காரன், அவன் பாவி. விபச்சார ஸ்திரீ, ஐயோயோ கல்லிருந்து கொல்லப்படுற, அவளுக்கு வாழ்வே கிடையாது, அப்படியே சாவு. அந்த ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட் என்று சொல்வார்கள். ஆக சுயநீதியினாலே இந்த பரிசேயர்களுக்கு வளர்த்து கொண்ட மனநிலை என்ன? தன்னை தவிர, தங்களை தவிர அத்தனை பேரும் பாவி, அத்தனை பேரும் அக்கிரமக்காரன் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட். அதுக்கு பேரு பிரெஜுடிஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு வளர்த்து கொண்ட தப்பு எண்ணம், நான் யோகியன், நான் தவறு செய்ய முடியாதவன், என்னிலே தவறு இல்லை, என்னை யாரும் நியாயம் தீர்க்க முடியாது, நான் தான் மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறவன். ஆக அப்படிப்பட்ட பரிசேயர் இவர்களுடைய சுயநீதியின் அந்த எண்ணம் மற்றவர்களை குற்றவாளிகளாக பார்க்கிற பண்பை வளர்த்தது. ஆங்கிலத்தில் சினிக்கல்னு சொல்லுவாங்க. சினிக்கல், who is a cynic? Always finding fault with everybody else. எப்போ பேசினாலும், எது பேசினாலும், அது தப்பு, இது தப்பு, இப்படி தப்பு, அப்படி தப்பு, அவரை தப்ப தவிர வேற எதையும் பார்க்க முடியாது. He became a cynic. அப்புறம் யாருங்க? The greedy, நாய்கள் என்று சொல்ல கிரீடி. அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க, நாய் ஒரு ஒரு தீனி போட்டவொன்னே அப்படியே அச்சு புடுன்னு சண்டை போட்டு போகும். greed after the worldly pleasure. இந்த உலகத்தினுடைய சுக போகங்களை அப்படி வெறித்தனமாக நாடி தேடி கொண்டிருக்கிற மக்கள். பன்றிகள், the unclean. என்ன அழகா ஆண்டவர் 6 வசனத்தை பார்த்து கொண்டு இருக்கோம். பன்றிகள் யார் அவர்கள்? அசுத்தத்திலே மூழ்கி, அசுத்தத்திலே வாழ்ந்து கடவுளை பரியாசம் பண்ணுகிற மதிகேடர்கள். மதிகேடன் தன் இருதயத்திலே தேவன் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு நீ சுவிசேஷத்தை சொல்லும் போது சொல்லுப்பா, ஆனால் கொஞ்சம் ஞானமா சொல்லு. அப்படி சொல்லலைன்னா அவர்கள் திரும்பிக் கொண்டு நம்ம செய்வாங்க, பீறி போடுவார்கள். 6 வசனத்தில் தேவனுடைய ராஜ்யத்தின் மக்கள் தேவனை அறியாத, தேவனுடைய அன்பை பெறாத, தேவனுடைய கிருபையை உணராத, தேவனுடைய பரிசுத்தத்தை காண முடியாத மக்களுக்கு எப்படி அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார். முதல் 5 வசனத்துக்கு மறுபடியும் வரும். முதல் 5 வசனம், பரிசேயருக்கும் தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் என்ன? பரிசேயன் தன்னுடைய சுய கிரியையினாலே தன்னை நீதிமான் என்று அழைத்துக் கொண்டவன், சடங்காச்சாரங்களினாலே நான் பரிசுத்தவான் என்று உரிமை பாராட்டினவன், தன்னுடைய புண்ணியத்தினாலும் இப்படிப்பட்ட சுயநீதியினாலும் நான் கடவுளுடைய பிள்ளை என்று உரிமை கோரினவன். இல்லைங்களா? அவன் பரிசேயன். ஆனா நீங்கள் நான் யாரே? நான் பாவிகள் என்று தேவனுக்கு முன்பாக நம்மை அறிக்கை செய்தவர்கள். ஆண்டவரே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். ஆக இன்றைக்கு நான் எப்படி கடவுளுடைய பிள்ளையா மாற்றப்பட்டேன்? அவருடைய மாசற்ற ரத்தத்தினாலே என் பாவம் கழுவப்பட்டபடியினாலே நான் அவருடைய பிள்ளை. ஆக ஒரு பரிசேயனுக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே மன்னிக்கப்பட்ட பாவி நான். ரெண்டு என்ன? ஆண்டவரே, இந்த பாவ தன்மையோடு கூட, பாவ உலகத்தோடு கூட நான் போராடி கொண்டிருக்கிறவன். என்னுடைய பலத்தினாலே, என்னுடைய சக்தியினாலே ஆண்டவரே இது முடியாது. ஆகவே எப்பொழுது நான் உம்மை சார்ந்திருக்கிறேன், என்னுடைய சுய கிரியைகளை அல்ல, உம்முடைய பாதுகாப்பை, உம்முடைய வல்லமையை, உம்முடைய விடாத பாதுகாப்பை நான் சார்ந்திருக்கிறேன். ஆகவே எனக்கு பெருமைப்படுறதுக்கு என்னங்க இருக்குது? என்ன இருக்குது எனக்குள்ள?
ஒண்ணுமே இல்லைங்கல. அதனால்தான் பவுல் மரிப்பதற்கு முன்னதாக சொன்ன வார்த்தை இல்லையா, 1 Timothy 1:15 பாவிகளில் பிரதான பாவி. அப்ப அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவனுக்கு அந்த பிரஜுடிஸ் சொன்ன பாருங்க, அந்த மற்றவர்களை குற்றம் சாட்டுகிற அந்த எண்ணமே வராதுங்க. நான் யாருப்பா உன்னை நியாயம் தீர்ப்பதற்கு, நான் யாரு, நான் யாரும் இல்லப்பா. அங்க அகிரிப்பா ராஜா முன்னாலே நின்று கொண்டு இருக்கிறார் பவுல். அந்த காட்சி உங்க கண்ணு முன்னால கொண்டு வாங்க. அகிரிப்பா ராஜாவும் பவுலும் ஒன்னா படிச்சவங்க. அப்படின்னா பவுலுடைய ஸ்டேட்டஸ் எவ்வளவு தூரம் பாத்துக்கணும். அகிரிப்பா ராஜா கிட்ட பேசுற, அகிரிப்பா ராஜாவே உனக்கு என்னடா யோகியதை இருக்குது, நீ ஒரு மனுஷனடா, நீ ஒரு மிருகண்டா, மிருக மாதிரி வாழ்ந்து நிக்கிறிய, இவ்வளவு தத்துவம் படிச்சிருக்கிறிய, உன் வாழ்க்கையில ஏதாச்சும் உண்மை இருக்குதா, நேர்மை இருக்குதா, நீதி இருக்குதா, நியாயம் இருக்குதா, என்ன யாருன்னு உனக்கு தெரியாது, என்ன போய் விசாரிக்கிறேன்னு சொன்னாரா? இல்ல இல்ல இல்ல, அகிரிப்பா ராஜாவே இந்த விலங்குகள் தவிர என்னை போல நீயும் கிறிஸ்தவனா மாறணும். எப்படி இருக்குது பாத்தீங்களா அந்த ஆட்டிடியூடு, அயோக்கியன்னு சொல்ல சொல்லவே இல்ல. நல்லா கவனிச்சுட்டு வரீங்களா, அந்த ஆட்டிடியூட் நம்முடைய அடிப்படை மனநிலை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதுதான் மத்தேயு 7:5 உண்மைங்க. ஏன் சார் இந்த படிப்பணியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், இதுக்கும் கடவுள் நியாயாதிபதியா இருக்கிறதுக்கு என்னங்க கருத்து? கடவுள் நியாயாதிபதி அவர் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு சிந்தனையையும் ஒவ்வொரு நோக்கத்தையும் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் பார்க்கிறார், என்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்கிற உணர்வோடு நான் இருப்பேன். ஆனால் நான் எவ்வளவு பயபக்தியாக நடந்து கொள்வேன். ரியலைசிங் தட் காட் இஸ் எ ஹோலி ஜட்ஜ் வில் மேக் மீ எ ஹோலி பர்சன். கடவுள் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை நான் நினைக்க நினைக்க, அவர் நீதி உள்ளவர் என்பதை நினைக்க நினைக்க, என்னுடைய எல்லா தன்மைகளிலும் அங்கு நீதி உருவாகும். அது எவ்வளவு நல்ல காரியங்க. இதை நான் மறக்கும் போதுதான் நான் என்னை உயர்த்துகிறவனாக மாறுகிறேன், அடுத்தவனை குற்றவாளியாக தீர்க்கிறேன். அப்ப 1 வசனத்தினுடைய அப்பா பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களே, தேவனுடைய பிள்ளைகளே, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டவர்களே, வல்லமையினாலே காக்கப்படுகிறவர்களே, நீ குற்றவாளி ஆகாத படிக்கு மற்றவர்களை தீர்க்காதப்பா. அந்த அது இல்ல உன் வேலை. உன்னுடைய வேலை உன்னை ரட்சித்த கிருபையை, உன்னை ரட்சித்த ஆண்டவரை நீ அவரிடத்தில் பகிர்ந்துக்கொள். என்ன அருமையா இருக்கு இல்லையா? அடுத்தது நம்ம என்ன படிக்கிறோம், 2 வசனப்படி, ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். சந்தேகமே வணங்க. மத்திய 7:1-5 எதுக்கு நான் சொல்றேன்னா, மிக நெருக்கமான உறவு கணவன் மனைவி உறவு. இந்த உறவு கட்டப்பட வேண்டுமானால், இந்த உறவு முறிக்கப்படாமல் காக்கப்பட வேண்டுமானால், இந்த உறவு நாளுக்கு நாள் அன்பிலே அது வளர வேண்டுமானால், இந்த பிரின்சிபல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். வேற வழியே கிடையாது. There is no other way. அடுத்த உறவு நம்முடைய திருச்சபை. இன்னைக்கு நீங்களும் நானும் வந்திருக்கோம் திருச்சபையில், உங்களையும் நீ கடவுள் இணைத்திருக்கிறார். வித்தியாசமான பின்னணி, மாறுபட்ட பின்னணி, ஒவ்வொரு குடும்ப பின்னணி, மத பின்னணி, எத்தனையோ வேறுபாடுகளில் நம்ம வந்திருக்கிறோம். அங்க இந்த திருச்சபை என்கிற கடவுளுடைய சரீரமாகிய சபையிலே நாம் இந்த நெருக்கமான அன்பையும் உறவையும் அனுபவிக்க வேண்டுமானால், இந்த 5 வசனங்களை நாம் நம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். யூ கேன் நாட் என்ஜாய். நீங்க ஒருவேளை சொல்லலாம், என்னடா அந்த சபையில நான் என்னத்தை கண்டேன், அந்த சபை என்ன. நோ, சர்ச் இஸ் நாட் அன் இன்அனிமேட் ஆப்ஜெக்ட். ஒரு உயிரற்ற ஒரு பொருள் அல்ல சபை. சபை என்பது உயிரோட்டம் உள்ள உறவு கொள்ளுகின்ற வாழ்வு. பைபிள்ல ஒரு ஓரமா எழுதுங்க, சபை என்பது ஒரு பொருள் அல்ல உயிரோட்டம் உள்ள உறவு கொள்ளுகின்ற வாழ்வு. நீ எந்த அளவின்படி அழைக்கிறேயோ அந்த அளவின்படி உனக்கு இமமானா, அந்த குடும்பமானா, இதுவானா, அதுவானா, நீ சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. நீ எந்த அளவின்படி அழைக்க, அவன் யோகி, அவனை பத்தி தெரியாதா, தெரியாதா,
அப்படிதானே சொல்ற, நீ எந்த அளவின்படி அழைக்கிறியோ அந்த அளவின்படி உனக்கு அழைக்கப்படும். அதான் இங்க அழந்துருக்கிறார் ஆண்டவர். யூ கேன் நாட் எஸ்கேப். நீ இந்த சபை இல்லவா, இன்னொரு சபை கூட போ, கொஞ்சம் அட்ரஸ் கொடுத்துட்டு போ, நான் கூட வந்துடுறேன். அங்க எந்த அளவின்படி அழைக்குதுன்னு நம்ம பார்ப்போம். எந்த அளவின்படி நம்ம அழைக்கிறோமோ அந்த அளவின்படி உனக்கு அழைக்கப்படும். There is a matter. சபை என்பது உறவு, உறவு. சும்மா சின்ன உறவு இல்லைங்க, புனித உறவு. பரிசுத்தத்துக்கு இன்னொரு பெயர் புனிதம். அது நீடிய உறவு, இந்த உலகத்தில் அல்ல, உலகத்தை கடந்து மறு உலகத்துக்கு செல்லுகின்ற உறவு சபை. அது சாதாரண உறவு அல்ல, பரிசுத்தாவியினால் அருளப்பட்ட உறவு. 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 13 வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 12:13. உறவை நீ காத்துக்கொள்ளுகிறாயா? எப்படிப்பா காத்துக்கொள்ள முடியும்? நீ மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருப்பாயாக. அது அது முதல்ல செஞ்சு ஒரு குற்றமா குற்றச்சாட்டப்படலாம், குற்றமாக கருதப்படலாம், ஆனா நீ தீர்க்காத குற்றவாளியா? இது என்ன சார், அப்ப நான் எந்த தப்பையும் நம்ம கண்டிக்க கூடாதா சபையில, எல்லாரும் எதுனா செய்யலாமா? அப்படி இல்லைங்க. இட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் த சர்ச் டிசிப்ளின். இங்க சொல்லுகிறது, நீ தனிப்பட்ட மனிதனாக மனிதனோடு உறவு கொள்கிறதிலே கடைபிடிக்க வேண்டிய முறைமை, சபையாக செய்ய வேண்டிய கடமையை இங்க சொல்லல. ஆக மிக தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே மத்தேயு 18 அதிகாரத்துல அழகா சொல்லிட்டார். ஒரு மனிதனுக்கு ஒரு முறை சொல்லு, ரெண்டு பேரை ரெண்டு சாட்சிகளோடு சொல்லு, மூன்றாவது சபையில சொல்லு, அவன் மனம் திரும்பலையா அவன் உனக்கு அந்நியனா இருக்க கூட, மேட்டர் ஓவர், தட் இஸ் டிஃபரண்ட். சபையின் கடமை என்பது வேற, டிசிப்ளினரி ஆக்சன் என்று சொல்வோம் அது என்பது வேற, தனி மனிதனாக உறவு கொள்வது என்பது வேற. பவுலப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 5 முதல் 2 வசனங்களிலே இந்த சகோதரனை சபையை விட்டு விலக்குங்கள் என்று மிக திட்டமா சொல்றார். வெரி கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த சர்ச் டிசிப்ளின். மிக திட்டமாக சொல்றார். யோவான் 1 யோவான், குறிப்பாக 2 யோவான்ல திமோத்தேயு என்பவன் திருச்சபைக்கு விரோதமாக தன்னை அவன் உயர்த்துகிறான், அவனை நீங்கள் எச்சரித்து அவனை விளக்குங்கள். தீமோத்தேயு எழுதுகிறார், தீமோத்தேயுவே, அநேகர் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள், அவர்களை குறித்து நீ எச்சரிக்கை உள்ளவனாயிரு, அவர்களை விட்டு விலகு. அது வேற விஷயங்க, ஆனா இது வேற விஷயம். முதல் உறவு கணவன் மனைவி என்கிற உறவு, இரண்டாவது உறவு திருச்சபைக்குள்ளாக விசுவாசிகளாக பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக கிருபையை அனுபவிக்கின்றவர்களாக பரிசுத்தாவியினாலே காக்கப்பட்டு வழிநடத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கொண்டிருக்க வேண்டிய மனநிலையை குறித்து ஆண்டவர் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாரு 3-4 வசனத்துல, உணராமல் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? உன் சகோதரனை நோக்கி, கண்ணு ஒரு சின்ன உறுப்புங்க, அந்த சின்ன உறுப்புல ஒரு தூசி, சின்ன தூசி இருக்குதுங்க, அதை நான் எடுக்கணும் இல்லீங்களா, எடுக்கணும் இல்லீங்களா? அப்ப என் கண்ணுல இப்படிப்பட்ட ஒரு உதரம் இருக்குதுங்க, என்னுடைய கண்ணு பார்வையே இந்த உதரம் மறைச்சிச்சு, நான் அவர் கண்ணில் இருக்கிற தூசி எப்படி எடுக்கிறது? எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு விஷயம், புரிஞ்சுதுங்க? உத்தரம் இருக்குது, ஒரு தூணே கண்ணில் இருக்குது, நான் வந்து அடுத்தவருடைய கண்ணில் இருக்கிற ஒரு தூசியை எடுக்க முயற்சி செய்வேனானால் அது நடக்கிற காரியமா? அது நடக்கிற காரியமா? ஆனா இப்படிதான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் ஆண்டவர் சொல்றபிள், ஒரு சிரிக்கக்கூடிய பைத்தியக்காரத்தனமான ஒரு செயல். இந்த ஸ்கிட் எல்லாம் போடுறாங்கல்ல, இதுதான் ஸ்கிட்டா போடணும், அதை செய்து போடுங்க. அப்படியாச்சும் 4 பேருக்கு புரிதா பாக்கலாம். இமேஜின் பண்ணுங்க, இப்ப நான் அப்படி கை நீட்டினேன், உத்தரம் அப்படி இல்ல, உத்தரம் ஒரு 10 அடி இருக்குது, 15 அடி இருக்குது, நான் எங்க கை எட்டும் என் சகோதரனுடைய கண்ணை தொடர்றதுக்கு? ஒரு காட்சியை ஆண்டவர் காண்பிக்கிறார் அந்த 3 வசனத்துல. பிக்சர், தூணை உன் கண்ணில் வச்சு நிற்கிறேன், எங்கப்பா எட்டும், எதை பாப்ப, ஏன் அதை செய்து கொண்டிருக்கிற? நீ உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறாய், அவ்வளவுதான் விஷயம். அதான் மாயக்காரனே, மாயக்காரனே. 3 தவறுகள் அதுல நடக்குதுங்கம்மா, 3 தவறுகள். இந்த 3-4 வசனம். முதல் தவறு,
இப்படி அடுத்தவருடைய குற்ற தவறை திருத்துவதற்கு வார்த்தை கவனிங்க, ரொம்ப கவனமா நம்ம சிந்திக்க வேண்டும், பேச வேண்டும். Trying to find a remedy for my brother's fault is sometimes very dangerous. நான் தவறான முறைகளை பயன்படுத்துவேனானால், நான் உதவி செய்கிறேன் என்று நம்ம நினைக்கிறோம், ஆனா தவறான முறைகளை பயன்படுத்துவேனானால் மிக மிக ஆபத்து. கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பாருங்க. ஃபானி கிராஸ்பி, இயேசுவை நம்பி பற்றிக் கொண்டேன், மாட்சிமையான மீட்பு, இப்படிப்பட்ட பாடல்களை பாடின ஒரு அற்புதமான தேவனுடைய மகள்ங்க அந்த அம்மா. 95 வயது உயிரோடு இருந்தவர்கள், 95 வயது. 11வது வயதுல கண் பார்வை இழந்தவர்கள். நியூயார்க்கில் பிறந்து வளர்ந்த ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தை, ஸ்லம் கேர்ள், ஒரு குடிசை பகுதியில் வாழ்ந்த ஒரு பெண்மணி ஃபானி கிராஸ்பி. 11வது வயதுல தன்னுடைய கண்ணுக்கு பிரச்சனைக்காக அன்றைய மருத்துவரிடத்துல போன போது அந்த மருத்துவர் கொடுத்த தவறான மருந்தினாலே கண் பார்வை இழந்தவர்கள். 11 வயசுல எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தாங்கம்மா? மறந்துடாதீங்க, 95 ஆண்டுகள் உயிரோடு இருந்தாங்க. 84 ஆண்டுகள் ஆண்டவருடைய பிள்ளையாக 3000 பாடல்களை அவங்க எழுதியிருக்கிறார். அதுல ஒரு பாடல் தான், இயேசுவை நம்பி பற்றி கொண்டே மாட்சிமையான மீட்பு. பார்த்தீங்களா, ஒரு சின்ன தவறு அடுத்தவருடைய வாழ்க்கையை சீரழித்து விடும், சீரழித்து விடும். ஒரு தவறான சொல் அடுத்தவனுடைய வாழ்க்கையை அழித்து விடும். சொல், ஒரு சின்ன செயல். ஒரு சின்ன புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறேன், Did I say that? ஒரு புத்தகம், ஒரு பாஸ்டர், பாப்டிஸ்ட் திருச்சபையின் போதகர், மிசிசிப்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற போதகர் எழுதியிருக்கிறார். அங்க நடந்த ஒரு சின்ன விவரத்தை அவரு குறிப்பிடுறார். அப்படியே அவருடைய போதக பணியில திருச்சபையில நடந்த தவறுகள், விசுவாசிகள் மத்தியில நடந்த பிரச்சனைகள், இதெல்லாம் ரொம்ப அழகா எழுதுறாரு. அதுல ஒரு எழுதுறார், ஒரு பாப்டிஸ்ட் சபையில நடந்த ஒரு காரியங்க. பாப்டிஸ்ட் சபையில ஒரு இளம் விதவை, நான் நினைக்கிறேன் இளம் விதவை, ஒரு இளம் விதவை மீது ஒரு நடவடிக்கை சபை சார்பாக எடுக்கப்பட்டது. அந்த பெண்ணு தவறான வாழ்க்கை வாழ்றா அப்படின்னு யாரோ குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அந்த குற்றச்சாட்டை சொல்லி, அந்த குற்றச்சாட்டை விசாரிக்காமல், அந்த குற்றச்சாட்டின் பேரிலே சம்பந்தப்பட்டவர்களை விசாரிக்காமல், அந்த அம்மாவை, பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணையும் அழைத்து, அம்மா உங்க வாழ்க்கையில இந்த தவறு நடந்திருக்குதா, இது உண்மைதானா, நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்களா, நீங்க ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களா, உங்க வாழ்க்கை அப்படின்னு அவங்களை விசாரியாமலும் அந்த தவறை குறித்து தீர விசாரியாமலும் அவங்கள ஒரு தீர்ப்பு கொடுத்து சபையை விட்டு விலக்கிட்டாங்க. இது நடந்தது 150 ஆண்டுகளுக்கு முன்னதாக, இன்றைக்கு இல்ல. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா, அந்த அம்மாவுக்கு ஒரு பட்ட பெயரை கொடுத்தாங்க. நம்ம புரிதா, ஷி வாஸ் அன் அடல்ட்ரஸ் என்கிற ஒரு பட்ட பெயர் அந்த தீர்ப்பின் மூலமாக கொடுக்கப்பட்டு அந்த அம்மா வெகு சீக்கிரத்திலே மரித்து போனார்கள். மரித்து போன அவளுடைய கல்லறையிலே எழுதப்பட்ட வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் தான். குற்றமற்ற இந்த நபரை ஒரு சபையின் தீர்மானம் குற்றவாளியாக தீர்த்தபடியினாலே தன்னுடைய வாழ்க்கையை இந்த அம்மாள் முடித்துக் கொண்டார்கள். கலர் இருக்குது, இட் இஸ் ஹிஸ்டாரிக் ஃபேக்ட். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வெரி சென்சிட்டிவ் ரிலேஷன்ஷிப். திருச்சபையில பொறுப்பு இருக்கிற நாங்கள் ஊழியர்கள், விசுவாசிகள் மிக மிக பொறுப்போடு பேச வேண்டும், மிக மிக பொறுப்போடு. ஒரு வார்த்தை பேசினா கூட யோசனை பண்ணி பேசணும். நம்முடைய தவறான வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிட்டோம், அப்படியே இடிந்துருமா, இடிந்துரும். யோவான் 8வது அதிகாரத்தில் அந்த விபச்சார பெண்ணை கூட்டின்னு வராங்க. இந்த மாதிரி பரிசுத்தவான்கள், பரிசேயர்கள் விபச்சாரம் எத்தனை பேர் செய்யணுங்க? 2 பேர் செய்யணும். எப்படி ஒரு ஆளை கூட்டினு வந்தாங்க? மூளை வேலை செஞ்சுச்சா? யோவான் 8வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன செய்தார்? கீழே குனிந்து எழுத ஆரம்பிச்சார். என்ன எழுதினார்? உங்களில் குற்றம் இல்லாதவன்
முதலில் கல்லெறிய கடவன். எவனாச்சும் நின்னானா? எவனாச்சும் நின்னானா? இந்த தவறு தாங்க வரலாறு வரலாறா நடந்து நிக்குதுங்க. இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே அந்த தவறு திருச்சபையில நடக்கக்கூடாது. அநீதியான உலகத்துல நடக்கலாம், அவன் கடவுளை அறியாதவன். திருச்சபையில நடக்கக்கூடாது, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நடக்கக்கூடாது. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில என்னுடைய தூர உறவினருடைய துக்க நிவர்த்தி கூட்டத்துக்கு போயிட்டு வந்தேன். நானும் துக்கமா வந்தேங்க. நம்ம சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியா இருக்க வேண்டிய அந்த கூட்டம், நான் துக்கத்தோடு வந்தேன். என்னடா துக்கம்னா, அவர் மரிப்பதற்கு முன்னதாக தன் மனைவியோடு ஒப்புரவாகவில்லை. அவர் யார் தெரியுங்களா? லெப்டினன்ட் கர்னல். அவருடைய குருநாதர்கள், ஆவிக்குரிய குருநாதர்கள் இங்க இருக்கிறாங்க. அந்த பேர்ல நான் இப்ப சொல்ல விரும்பல. Thought himself as a spiritual man. கர்னல்னா தெரியுது இல்லைங்க. ஆமா, பெரிய மனிதர். தன் மனைவியோடு கூட ஒப்புரவாகாமல் மறித்து போனார். அவரோடு கடைசியா பேசின ஊழியக்காரன், சாட்சி கொடுக்கிறார். நேத்து என்னோடு அவர் பகிர்ந்து கொண்ட கடைசி பிரச்சனை, ஐயா என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் மனைவியோடு சமாதானம் இல்லை, என் பிள்ளைகளோடு எனக்கு சமாதானம் இல்லையா அப்படின்னு அழுதுட்டாராம். அதாங்க நான் அவரை கடைசியா பார்த்தேன். அவருடைய போன வாரம் வியாழக்கிழமை அந்த கடும் மலையில அவர் மறித்து போனார், அடக்கம் செஞ்சிட்டாங்க. அவருடைய அடக்க ஆராதனைக்கு நான் போல, அவர் முகத்தையே பார்க்கலன்னு அந்த ஊழியக்கார் சொல்றாருங்க. நான் அவருக்கு ஊழியக்கார் இல்லைங்க, என்னுடைய தூரத்து உறவினர் அவ்வளவுதான். தன் மனைவியோடு அவர் பேசி எத்தனையோ மாதங்கள் ஆகிவிட்டது. ஆனா அவர் சொல்றாரு, நான் கடவுளை தேடுறேன். அந்த கான்ட்ரடிக்ஷன் புரியுதுங்களா? நீ கடவுளை தேடுற அதான் சொன்னார். காணாத கடவுளிடத்தில் அன்பு கூறுகிறேன்னு சொல்றியப்பா, கண்டிருக்கான தகவல் இடத்துல அன்பு கூறுதியா, உன் மனைவியிடத்தில் அன்பு கூறுந்தியா, உன் பிள்ளைகள் இடத்துல அன்பு கூறுந்தியா? அது முடியாம நீ எப்படிப்பா என்னிடத்தில் அன்பு கூறுறேன்னு சொல்றேன்ற ஆண்டவர். தலை பிச்சுக்கிற விஷயமா இருக்குதுன்ற. இட்ஸ் வெரி பிராக்டிக்கல். அதனால தான் சொன்னேன், இது ஏதோ ஆண்டவர் சொன்னாரு என்பதில்லை. கட்டாயமாக நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஆவிக்குரிய பிரமாணம். அது முடியவில்லை என்றால் ஆவியானவரை என்னை பலப்படுத்தும். ஆவியானவரே, என்னுடைய வார்த்தையினாலும் என்னுடைய செயலினாலும் நான் மற்றவர்களுக்கு இடர்களாக இல்லாதபடி. நேத்து அந்த அம்மாவை பார்த்து பேசுறேன், அப்படியே அழுகுறாங்க. போன்ல பேசினேன் நான், அவங்க சாவுக்கு நானும் போல, அப்படியே அழுகுறாங்க. அண்ணன் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அழுது கொண்டே இருக்கிறாங்க அந்த அம்மா. நதிங் எல்ஸ். ஏன்னா எனக்கும் என் கணவருக்கும் எந்த உறவும் கிடையாதுங்க, எந்த உறவும் கிடையாது. நாங்கள் விவாகரத்து வாங்காதது ஒரே ஒரு குறை தான். Only thing, we haven't got the divorce. Nothing else. 25 ஆண்டுகளாக நான் என்னுடைய திருமண வாழ்க்கையில கண்ணீர் தான் மிஞ்சினதுன்னு சொல்றாங்க. நல்ல காது கேட்டீங்களா? அவர் செத்துட்டாருங்க, ஆனா பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லையே. ஆக அது மிக ஆபத்தானதுங்கம்மா. அந்த பெண்ணை கல்லெறிந்து கொல்ல போனாங்க இல்லையா, ஆண்டவர் அதை குறுக்கிட்டு தடுக்கவில்லை என்றால் அவள் மரித்திருப்பாள். அதே மாதிரி முதல் ரத்த சாட்சி ஸ்தேவான், அப்போஸ்தலர் 7 அதிகாரத்தில் அவன் என்ன தவறு செய்தான், அவன் என்ன குற்றம் செய்தான், அவன் யாரு தனிப்பட்ட முறையில பலித்தான், இல்ல இஸ்ரவேலின் தேவனாகிய பரிசுத்தர் யார், அவருடைய பிள்ளைகள் யார், அவருடைய மேசியா யார் என்பதை தெளிவா பேசினான். என்ன செஞ்சாங்க? எல்லாரும் சேர்ந்து அச்சி சாவாடுறான், அச்ச முடிச்சுட்டானுங்க. மிக ஆபத்தானது, மிக மிக ஆபத்தானது. வரலாற்றிலமா ரஷ்ய நாடு 1917 ஆண்டு கம்யூனிஸ்ட் நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அன்றைய ரஷ்யவின் தளபதியாக இருந்த லெனினுடைய வாழ்க்கை வரலாற நீங்க படித்து பார்ப்பீங்களா? அப்படி படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்குது. லெனின் இந்தியாவில் வாழ்ந்த போது, இன்னைக்கு இருக்குது கிரேக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச், நம்ம ரோமன் கத்தோலிக் சர்ச் நீங்க சொல்றோம் இல்லீங்களா, அதே மாதிரி கிபி 8 நூற்றாண்டிலே கத்தோலிக்க சபையிலிருந்து பிரிந்து சென்ற கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் தான் ரஷ்யாவினுடைய அபிஷியல் சர்ச். அந்த திருச்சபையினுடைய போதகர் ஒரு சமயம் லெனினுடைய வீட்டுக்கு வந்த போது, லெனினுடைய தாயார், லெனினுக்கு 9 லெனின் ஒரு கிராமத்து பையன், ஆடு மாடு மேய்ச்சி நிற்கிற பையன், தெரியல அவருக்கு லெனினுக்கு அப்பா இருந்தாரா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இந்த பாதிரியார் வந்தாரு இல்லையா, அந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச் பாதிரியார் வந்தாரு,
நல்ல ஜைஜாண்டிக் ஃபிகர், ரஷ்யன்ஸ் எல்லாம் அப்படி இருப்பாங்க பாத்திருக்கீங்களா, வந்து நல்லா மக மகா பால் குடிச்சாரு, எல்லாம் குடிச்சாரு, மாட்டு மாடு மாட்டு பால் வியாபாரம் தான் அந்த அம்மா செய்து நிக்கிறாங்க. லெனின் எங்கேயோ போயிட்டு அப்படி லேட்டா கொஞ்சம் வந்திருக்கிறான். உடனே அம்மா பார்த்து சொன்னாங்க, ஐயா இந்த லெனின் பையன் ஜவம் பண்ண மாட்டேன்றாங்க ஐயா, கோயிலுக்கு வாடானா வரமாட்டேன்றான், இது மாதிரி ரொம்ப மோசமான பையனா இருக்கிறான் அப்படின்னு சொன்னாரு சொன்னாங்க அந்த அம்மா. உடனே இந்த பாதிரியார் என்ன பண்ணார், அவனை பிடிச்சிங்க வாடானார். அந்த பையனுக்கு என்ன வயசு, 9 வயசு, இந்த ஆளு ஜாயிண்ட் மாதிரி இருக்கிறான். குத்தார் ஒரு அரை, என்னடா நினைச்சுன்னு வரலாற்று உண்மை தம்பி, லெனின் அளவில்லை அளவில்லை, ஒரு உறுதி எடுத்தான், எந்த கரம் என்னை அடித்ததோ அந்த கரம் இந்த நாட்டில் இல்லாதபடி நான் செய்வேன்னு ஒரு முடிவு எடுத்தான். எந்த கரம், மதம், மதம் என்கிற கரம். தால் யாரு, எனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம், ஊசி மிக ஆபத்தானது. நம்முடைய தவறான அணுகுமுறை, நம்முடைய தவறான தீர்ப்பு, நம்முடைய தவறான செயல்முறை மிகப்பெரிய, அன்னைக்கு 9 வயசுல அவன் முடிவெடுத்தான், ரஷ்ய நாட்டில மதம் முடிவு கட்டப்பட வேண்டும். செய்து காட்டினான் லெனின், வரலாற்று உண்மை. புரிஞ்சுதுங்களா, எவ்வளவு ஞானம் நமக்கு வேணுங்க. ஆனால் தான் சொன்னார், பண்டிகளுக்கு முன் முத்துக்களை போடாதிருங்கள், நாய்களுக்கு முன் பரிசுத்தமானதை கொடாதேயுங்கள், அவைகள் திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். ரொம்ப அற்புதமான வாக்கியங்கள், ஆண்டவருடைய வாக்கியங்கள் அது முதலாவது. இரண்டாவது உண்மை, இப்படி நாம் நம்முடைய சகோதரரையோ அல்லது நமக்கு அருமையானவர்களையோ குற்றவாளியாக நியாயம் தீர்ப்பது என்பதுமா, அது ஒரு மாயமாலமான ஒரு செயல். நம்முடைய உடன் விசுவாசிக்கு, நம்முடைய குடும்பத்தின் மக்களா இருக்கட்டும் யாரெல்லாம், நம்ம அவர்களுக்கு நம்ம ஆவிக்குரிய வழிகாட்டிகளாக, ஆவிக்குரிய பாசத்தையும் ஆவிக்குரிய பரிவையும் ஆவிக்குரிய பகிர்ந்து கொள்ளுதலையும் நான் செய்யணுங்க. நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கணும், அவர்களோட அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும், அவர்களை நாம் ஆவிக்குரிய சத்தியத்தை போய் எல்லாம் கரெக்டுங்க. ஆனா அவர்களுடைய ஆத்துமாக்களுக்கு நாம் நியாயாதிபதிகள் அல்ல. கணவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், இந்த கணவருக்கும் மனைவிக்கும் நான் நியாயாதிபதி அல்லங்க. அதுக்கு முதல்ல அங்க வந்துருங்க, நான் எல்லாம் செய்யணும். கிறிஸ்துவின் அன்பினால ஏவப்பட்டு அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், அவர்களுக்கு சாட்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஐ மஸ்ட் டூ எவ்ரிதிங் பட் ஐ எம் நாட் எ ஜட்ஜ். அதோட ஆண்டவர் சொல்ற, நீ இந்த காரியத்தை செய்வாயனால் நீ மாய்மாலக்காரனாக போகிறாய். அப்படி போகும்போது நீ உன்னையே நியாயம் தீர்த்து கொள்ளுகிறாய். நீ அளக்கிற அளவின்படி கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நம்ம கணவர் மனைவி ரசிக்கப்படாதவங்களா இருக்கும் போது அவங்களை நம்ம கடந்து கொடுறோம் வச்சுக்கோ, பொய் சொல்லாது, ஏன் பொய் சொல்றேன்னு. அப்ப நம்ம பொய் சொல்றப்ப அந்த சொல்லுவான், ஏ சதாம் போய் அப்படி செய்யாதன்ற. ஆக மாய்மாலமானது, இதுக்கு ரெண்டு உதாரணங்களை உங்க ஆணித்தரமாக உங்கள் முன் நான் நிறுத்த விரும்புகிறேன். 2 சாமுவேல் 12 திருப்புங்க, ஒரு நல்ல உதாரணங்க அது. ஏன்னா நம்ம சபை வாழ்வில் இருக்கிறோம், நேரம் ஆயிடுச்சு, உண்மைதான். 2 சாமுவேல் 12 நீங்க எடுப்பீர்களானால், பத்சேபாலோடு பாவம் செய்தான், பத்சேபாலுடைய குற்றமற்ற கணவனாகிய உரியாவை கொலை செய்தான், அப்படியே கம்முனுகிறான். கம்முனுந்துட்டு 12:1-7 வந்து நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக என்ன பண்ணோம், வந்து ஒரு கதை சொல்றான். நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றான் ஒரு ஆட்டு கதை சார் அதெல்லாம் சொல்லிட்டு, அப்பொழுது 5 அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல், என்ன மனுஷன் மேல், ஒரு அவட்டு ஆட்டுக்குட்டியை வாங்கி வெட்டினான் பாருங்க, அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் மூண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனிதன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு. எவ்வளவு பெரிய மாயமாலம் பார்த்தீங்களா, அடடா. அப்ப என்ன சொன்னாரு, என்ன சொல்றாரு பாருங்க, 7 அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, யார் அந்த மனுஷன், நீயே அந்த மனிதன், நீயே அந்த மனிதன். மாயமாலம் என்ன,
இவ்வளவு பெரிய படு பாதகன் மற்றவர்களை மற்றவர்களுடைய பாவங்களை நியாயம் தீர்க்க நம்ம முன் வருகிறோம். ஆனால்தான் இயேசு கிறிஸ்து பிலாத்துக்கு முன்பாக ஏரோதுக்கு முன்பாக நின்ற போது அவர் மௌனமாயிருந்தார், ஒன்றும் பேசல. எதுனா செய்ப்பா, எதுனா செய், ஒண்ணுமே பேசல. அவருக்கு தெரியும் யாரு பிலாத்து யாரு ஏரோது, ஹி நோஸ் தெம். அவர் நியாயம் தீர்க்கவில்லை. மனுஷகுமாரன் நியாயம் தீர்க்க அல்ல, ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அவரு யூதாஸ் காரியத்தையும் நியாயம் தீர்க்கலீங்க. யூதாஸ் காரியத்தை நியாயம் தீர்த்தாரா? கெச்சமனை தோட்டத்தில் யூதாசே முத்தத்தினாலா மனுஷகுமாரனை காட்டி ஒரு பெரிய படிப்பினை. ஆக மாய்மாலமானது. மூன்றாவது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அது பயனற்றது. You cannot neither judge people nor change people. மக்களை நாம் நியாயம் தீர்க்க முடியாது, மக்களை நாம் மாற்ற முடியாது. நாமளே அதை செய்யக்கூடுமானால் அப்புறம் ஆவியானவர் எதற்கு, ஆண்டவராகிய கிறிஸ்து எதற்குங்க? நம்ம முடிவுக்கு வரலாம். இந்த செய்தியினுடைய முடிவு, கடவுள் நியாயாதிபதியாயிருக்கிறார். நான் ஏன் இதை என் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும்? என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தப்படுவதற்காக, என்னுடைய வாழ்க்கையில சுய நீதிக்கு நான் இடம் கொடுக்காதபடி, சுய பெருமைக்கு நான் இடம் கொடுக்காதபடிக்கு, நான் தேவனுக்கு முன்பாக பயத்தோடு நடுக்கத்தோடு நான் தாழ்மை உள்ளவனாக வாழ நான் தேவனை நியாயாதிபதி என்று நினைக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட எனக்குள்ளே எனக்கு சோதனைகள் வருகிறது. இந்த உலகத்தினுடைய பல காரியங்களிலே பல காரியங்கள் என்னை கவர்ந்து என்னை சோதனைக்கு விழத்தள்ளக்கூடியது. ஆகவே நான் எச்சரிப்புள்ளவனாக வாழும்படி, பி விஜில் அண்ட் டெலிஜென்ட், விழிப்புள்ளவனாக எச்சரிப்புள்ளவனாக என்னுடைய நடக்கையை நான் காத்துக் கொள்ளும்படி கடவுள் எல்லா கிரியைகளையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது என்னை பரிசுத்தப்படுத்துகிறதாக இருக்கு. கடவுள் என்னை நியாயம் தீர்க்க போகிறார் என்கிற உணர்வு, கடவுள் நீதிபதி என்கிற உணர்வு என்னை பரிசுத்தப்படுத்துகிறது. இந்த பரிசுத்த பாதையில பவுலை போல எனக்கு இடரலாக வரக்கூடிய, 1 கொரிந்தியர் 9:25-27 எனக்கு இடரலாக வரக்கூடிய என்னுடைய மாம்சத்திலே, என்னுடைய உறவுகளிலே, அன்பு கூறுவதிலே, கடவுளுக்கு பணிவிடை செய்வதிலே இடரலாக வரக்கூடிய காரியங்களிலிருந்து என்னை காத்துக்கொள்ள இந்த தேவனுடைய நீதிபதி என்கிற உணர்வு என்னை வழி நடத்துகிறேன். தலைவனுக்கு நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேவன் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய அந்தரங்கங்களை அறிந்தவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக ஆராதிக்க வந்திருக்கிற நாம் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஆராய்ந்து பாரும் கத்தரே என்கிற பாடலை நம்ம பாடணும். என்னுடைய அடிப்படை இதயத்திலே நான் சுய பெருமை உள்ளவனாக, சுய நீதி உள்ளவனாக, மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற ஒரு மனப்பான்மை உள்ளவனாக நான் இருப்பேனானால் ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை மாற்றும். உம்முடைய கிருபையினாலே மீட்கப்பட்டவன், உமது வல்லமையினாலே காக்கப்படுகிறவன், உமது இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன், உம்முடைய ஆவியானவராலே பலப்படுத்தபடி நீர் எனக்கு இறங்கும் என்று நாம் ஜெபிப்போமா. என்னுடைய குடும்ப அங்கத்தினர்களோடு, சபையின் உறுப்பினர்களோடு, சமுதாயத்தின் மக்களோடு இப்படிப்பட்ட நல் உறவை வளர்த்துக் கொள்ள, நீதியின் உறவு, அன்பின் உறவு, மன்னிக்கும் உறவு, சகிக்கும் உறவு, இவைகளை எனக்கு தாரும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, மறுபடியும் உம்மை தலைவணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரிடத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் ஆராய்ந்து அறிகிறவராயிருக்கிறேன். உம்முடைய வசனம் எங்கள் ஆத்துமாவையும் எங்கள் ஆவியையும்
ஆராய்ந்து பார்க்கிறதாக இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். தேவரே, மாய்மாலமான வாழ்க்கையிலிருந்து எங்களை நீர் விடுதலையாக்கும். எங்களுடைய சொற்கள், எங்களுடைய செயல்கள் மற்றவர்களை அழிப்பதற்காக அல்ல, மற்றவர்களை கட்டுவதற்காக அமைய உமது அன்பினாலும் உமது ஞானத்தினாலே எங்களை நிரப்பியாரலும். எங்கள் அருமரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.